கோவையில் தடை செய்யப்பட்ட ஒரு டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா கடத்தியதாக மூன்று பேரை பிடித்து விசாரணை செய்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். கோவையில் தடை செய்யப்பட்ட ஒரு டன் குட்கா பொருட்களை கோவை உக்கடம் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் குட்கா பொருட்கள் கடத்தியதாக மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மேலும் தமிழகத்தில் தற்பொழுது சமீப காலமாக கஞ்சா, போதை ஊசிகள் மற்றும் போதை மருந்துகள் மற்றும் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளையில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த நிலையில் கோவை உக்கடம் லாரிப்பேட்டை பகுதியில் மர்ம நபர்கள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பதுக்குவதற்காக நான்கு சக்கர சரக்கு வாகனத்தில் கடத்துவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து உக்கடம் போலீசார் சம்பவ இடத்தில் சோதனை நடத்தியதில் சுமார் ஒரு டன் எடையுள்ள குட்கா பொருட்களை கடத்தி வந்த சரக்கு வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். குட்கா பொருட்களை கடத்தி வந்ததாக கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த ஆசிக், மொய்தீன், தேவேந்திரன் ஆகிய மூன்று பேரை கைது செய்து யாருக்காக எங்கிருந்து இந்த தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது என்ற விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் இது போன்ற போதை வஸ்துகள் மற்றும் குட்காவை கடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ரஞ்சித். நன்றி நேசராஜ் உங்கள் தகவல்களுக்கு.